தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு வாழ்த்துக்கள். இன்றைய பதிவில் பற்களில் மஞ்சள் கறை உள்ளவர்களுக்காக அவர்களுக்கு வீட்டிலேயே செய்யக்கூடிய எளிமையான மருத்துவ முறை என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். அதுக்கு முன்னாடி நம்முடைய பற்களானது ஏன் இந்த மஞ்சள் வண்ணத்தில் இருக்கக்கூடிய கறைகளாக மாறுது, அதற்கான காரணங்கள் என்ன என்பதை பற்றியும் தெரிந்து கொள்வோம். பொதுவாகவே நம்முடைய பற்களானது வயது மூப்பின் காரணமாக மஞ்சள் நிறத்தில் மாறக்கூடியதை பார்க்க முடியும். இது இயல்புதான். ஆனால் இன்னும் சிலருக்கு அதிக அளவில் காஃபி பருகக்கூடிய இந்த பழக்கம், மேலும் பற்களை சரியாக கவனிக்காமல் இருப்பது, இது போன்ற காரணங்களால் கூட பற்களானது மஞ்சள் நிறத்தில் மாறும். இதுபோன்று மஞ்சளாக மாறிய இந்த பற்களை வெண்மையாக்குவதற்கு நாம் பல வழிமுறைகளை கையாளக்கூடியவர்களாக இருக்கிறோம். அவற்றில் ஒரு சிலர் மருத்துவரை அணுகுவதை நாம் காண முடியும். இன்னும் சிலர் தங்களுடைய இந்த பற்களை வெண்மையாக்குவதற்காக இயற்கையான வழிமுறைகளை தேடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதுபோன்று இயற்கையான முறையில் தங்களுடைய பற்களை வெண்மையாக்குவதற்காக தேடக்கூடியவர்காகவே இந்த பதிவு. இனி நம்முடைய பற்களை பளிச்சென்று மாற்றுவதற்கு வீட்டிலேயே செய்யக்கூடிய வைத்திய முறை என்ன என்று பார்ப்போம். அவற்றுக்கு தேவையான பொருட்கள் எலுமிச்சை பழம், உப்பு மற்றும் மஞ்சள். இவற்றில் மஞ்சளை இணைப்பதற்கான காரணம், மஞ்சளில் விட்டமின் சி, மெக்னீசியம் மற்றும் செலினியம் போன்ற பொருட்கள் இருப்பதனால் அவை பற்களின் வலிமையை தரக்கூடியதாக இருக்கிறது. அத்துடன் பற்களையும் வெண்மையாக மாற்றுவதற்கும் இது பயன்படும். மேலும் மஞ்சளில் உள்ள அலர்ஜி எதிர்ப்பு பொருட்களானது பற்களில் ஏற்படக்கூடிய இந்த பல் சொத்தையையும் போக்கும். அடுத்ததாக எலுமிச்சை பழமானது பற்களை வெண்மையாக பயன்படக்கூடியதனால் அவற்றுடன் உப்பையும் சேர்த்து பற்களில் உள்ள மஞ்சள் நிறத்தை போக்கலாம். இனி எப்படி இதை தயார் செய்வது என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம். மஞ்சள் கிழங்கை லேசாக வறுத்து பொடி செய்து கொள்ள வேண்டும். இது போன்று தயார் செய்யப்பட்ட இந்த மஞ்சள் பொடியை ஒரு தேக்கரண்டி எடுத்துக்கொள்ளுங்கள். அதே அளவிற்கு உப்பையும் எடுத்துக்கொள்ளுங்கள். இவை இரண்டையும் ஒரு பவுலில் போட்டு கலக்கி வைத்து கொள்ளுங்கள். அவற்றுடன் சில துளிகள் எலுமிச்சை சாறையும் சேர்த்து கலந்து கொள்ளுங்கள். பின்னர் இது போன்று தயார் செய்யப்பட்ட இந்த கலவையை நம்முடைய பற்களில் அப்ளை செய்துவிட்டு சில நிமிடங்கள் கழித்து சாதாரண நீரில் கழுவ வேண்டும். இது போன்று வாரத்திற்கு 3 முறை செய்து வந்தால் நம்முடைய இந்த மஞ்சள் கறையானது நீங்கி வெண்மையாகும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் விரும்பக்கூடிய ஒரு நண்பருக்கு இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.